ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு பிரணயா கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சாம்பார் சாதம், பிசிபெல்லாபாத். இது எப்படி ரொம்ப ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒன் பாட்டில் செஞ்சிடலாம். இது லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி. காலையில் உங்களால் சீக்கிரம் செய்ய முடியும். எல்லாம் கட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. இதுக்கு தேவையானது 3/4 கப் அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன், 1/2 கப் துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. இதுக்கு தேவையான காய்கறிகள் 1/2 முருங்கைக்காய், 1/2 வாழைக்காய், 1/2 உருளைக்கிழங்கு, 1/2 கேரட், 1 கத்திரிக்காய். இது எல்லாத்தையும் கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கத்திரிக்காயும் வாழைக்காயும் உங்களுக்கு கருத்து போயிடுறதுனால நான் இப்படி போட்டு வச்சுருக்கேன். இதோட 1/4 கப் பூசணிக்காயும் 1/4 கப் பட்டாணியும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 10, தக்காளி 1 பெரிய சைஸ், இதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புளிக்கரைச்சல் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான சாம்பார் தூள், பிசிபெல்லாபாத், இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் நமக்கு சாம்பார் சாதம் செய்ய தேவையான பொருள். இப்போ நேரடியாக இதை நம்ம குக்கரில் செஞ்சிடலாம். இதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை குக்கரில் விட்டுக்கலாம். இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் 10 சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் குக்கான பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இதோட சேர்த்திக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு எப்பையும் மஞ்சத்தூளையும் உப்பையும் இதோட சேர்த்துக்கிட்டால் தக்காளி சீக்கிரம் உங்களுக்கு குக் ஆகிடும். இப்போ தக்காளி குக் ஆகிடுச்சு. இதோட எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகளை சேர்த்திக்கலாம். இந்த சாம்பார் சாதத்துக்கு நமக்கு 4 கப் தண்ணீர் தேவைப்படும். 3/4 கப் அரிசி, 1/2 கப் துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 1 கப் தண்ணி விட்டு வேக வச்சேன். ஸோ 4 கப் தேவை. நான் 1 கப் புளிக்கரைச்சலை இதோட சேர்த்துக்கிட்டேன். இன்னும் மீதி 3 கப் தண்ணியை கடைசியாக சேர்த்து அரிசி சேர்த்திக்கலாம். இதுதான் சாம்பார் சாதத்துக்கான ரேஷியோ. இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்திக்கலாம். 2 டீஸ்பூன் பிசிபெல்லாபாத் சேர்த்திக்கலாம். இது உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க பருப்பையும் இதோட சேர்த்திக்கலாம். பருப்பை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட நான் மீதி 3 கப் தண்ணியையும் சேர்த்திக்கிறேன். உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். நீங்கள் இந்த சமயத்தில் உப்பு காரம் பார்த்து மீதியை சேர்த்திக்கலாம். நல்லா கொதி வந்த பிறகு இதோட அரிசி சேர்த்திக்கலாம். இப்போ நம்மளோட பருப்பு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க 3/4 கப் அரிசியும் இதோட சேர்த்திக்கலாம். நான் 3/4 கப் அரிசி, 1/2 கப் துவரம்பருப்பு தான் சேர்த்திருக்கேன். இது ரொம்ப கம்மியாக இருக்கும்லாம் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக 4 பேர் இருக்கிற வீட்டுக்கு ரொம்ப போதுமாக இருக்கும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். இந்த சாம்பார் சாதம் சூடாக சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதை லஞ்ச் பாக்ஸுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதும் கூட. இதோட உருளைக்கிழங்கு வறுவல், பூந்தி, இந்த மாதிரி எதோட வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. இது தாளிக்கிறதுக்கு நெய், கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பெருங்காயம், முந்திரி பருப்பு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ விசில் அடங்கினதுக்கப்புறம் பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குதுன்னு. நாம் ஊற்றின 4 கப் தண்ணி இதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது சாம்பார் சாதம்.
இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு வடைச்சட்டியில் நெய் விட்டுக்கலாம். நெய் இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கணும். அப்போ தான் சாம்பார் சாதம் ரொம்ப நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இதோட எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் அதை தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். அதே நெய்யில் ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் பொடிஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை எடுத்து வச்சதையும் சேர்த்தி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சாம்பார் சாதத்தோடு சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளோட சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் இதோட சேர்த்திக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுடைய சாம்பார் சாதம் தயார். கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் பிரணயா கிச்சனை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.